بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் வெள்ளி சனியாகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்துடைய நேரடி மொழிபெயர்ப்பையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை பக்ரா அத்தியாயத்தின் 172 வசனங்களை முடித்துவிட்டு 173வது வசனத்தில் ஒரு பகுதியை பார்த்துட்டோம். ஒரு விளக்கத்தை ஒரு பகுதி பார்த்துருக்குறோம். 173 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நாலு விஷயங்கள் ஹராம்னு சொல்லுது. அந்த நாலில் இந்த மைத்தத்துன்னு முதலாவது சொல்லப்படுதுல, இதனுடைய விளக்கம்தான் நம்ம கூடுதல் விளக்கத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைத்தத்துன்னா அறுக்காமல் செத்தது. எதில் அறுக்குதல் ஏற்படலையோ, இஸ்லாம் சொல்கிற முறைப்படி அந்த அறுக்குதல் ஏற்படலையோ, அதுக்கு பேர் மைத்தத்துங்கிறோம். இந்த மைத்தத்தை ஹராமாக்குன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், வேட்டையாடுறோம்ல, வேட்டையாடும் போது வந்து அறுக்க முடியாது. ஈட்டினால் வேட்டையாடுவோம், வில்லுனால் வேட்டையாடுவோம், கவன்கள் அதை வச்சு வேட்டையாடுவோம், துப்பாக்கியை வைத்து கொண்டு வேட்டையாடுவோம். வேட்டையாடணோன்னு என்ன செய்வோம்னா, நம்ம வேட்டையினுடைய அந்த ஆயுதம் அந்த பிராணியில் பட்டவொன்னே செத்துடும். செத்துருச்சு என்ன போய் அறுக்க முடியுமா? அறுக்க முடியாது. ஆனால் அதை வந்து விதிவிலக்காக நம்ம சாப்பிட்லாம்னு எல்லாம் அனுமதிக்கிறான். மைத்தத்து தான் அது. எதில் அறுக்குதல் நிகழலையோ அது வந்து மைத்தத்து தான், ஹராமில் தான் வரணும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த அந்த மைத்தத்தில் இருந்து விதிவிலக்கு கொடுக்குறான். அது எப்படி விதிவிலக்கு கொடுக்குறான்னு கேட்டால், இது வந்து அஞ்சாவது சூராவில் 4வது வசனம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேட்டையை பற்றி சொல்கிறது, இந்த 4வது வசனத்துக்கு முந்தின 3வது வசனம் இருக்குல்ல, அதுலேயும் இந்த 4 ஹராமே எல்லாம் சொல்கிறான். மைத்தத்து ஹராம்ங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு தான் அந்த விதி விளக்கு அடுத்த வசனமாக எல்லாம் சொல்கிறான். இந்த இடத்தில் அடுத்த வசனமாக அது வராட்டால் கூட, 5வது சூராவில் 3வது விஷயம் வந்து இதே ஹுர்ரிமலைக்குமுல் மைத்தத்துங்கிற விஷயம் வருகிறது. மைத்தத்து ஹராமாக்கப்பட்டுச்சுங்கிற அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்த வசனமாக இதை எல்லாம் போடுகிறான். அதனுடைய தொடர்புடைய ஒரு வசனம், எஸ் அலூனக்க, உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், மாதா உஹில்லலகும், அவங்களுக்கு எது ஹலாலாக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது என கேட்கிறார்கள். அதுக்கு பட்டியலெலாம் போட தேவையில்லை. குல் நபியே, நீங்கள் சொல்லிவிடுங்கள், உஹில்லலகும் தய்யிபாத்து, தூய்மையான வகையில் உங்களுக்கு ஹலால், எதெல்லாம் தூய்மையானதாக இருக்குதோ அதெல்லாம் ஹலால் என்றே சொல்லிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஹலாலு, வமா, இன்னொன்றும் ஹலால், வமாண்டா என்னது, இன்னொன்றும் ஹலால். எது ஹலால் என்றால், அல்லம் தும், நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், மினல் ஜவாரிகி, ஜவாரிகின்னா வேட்டையாடக்கூடிய பிராணிகள். வேட்டையாடுவதற்கு என்ன இருக்குது, அந்த வல்லூர், இது நாய், இந்த மாதிரி சில வேட்டைக்குண்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய பறவைகளும் இருக்கிறது. மிருகங்களில் நாய்கள் இருக்குது, நாயை வச்சு என்ன செய்வாங்க, வேட்டையாடுவாங்க. கழுகு இதெல்லாம் வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. ஒமா அல்லம் துமினல் ஜவாரிகி, வேட்டை ஜவாரிகின்னா வேட்டையாடக்கூடியவை, வேட்டையாடக்கூடியவைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள், முகல்லிபீன, வேட்டை பயிற்சி அளிக்கக்கூடியவர்களாக கற்றுக் கொடுக்குறீங்க. வேட்டைக்கு கள்ள பண்ணால் வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுத்தான்னு அர்த்தம். வேட்டையாடுவதற்கான பயிற்சி கொடுக்கும் வகையில் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். தொல்லி மூண உண்ண, அந்த அந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள். மிம்மா அல்லமக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததுலேருந்து கற்றுக் கொடுக்குறீங்க எப்படி வேட்டையாடணும் என்பதற்கு. அந்த நாய் வந்து ஒரு முயலை பிடிச்சா அது திங்கத்தானே செய்யும், ஆனால் நீங்கள் பயிற்சி கொடுத்துட்ட பிறகு என்ன செய்யணும், தொடவே செய்யாது, கடித்து கொண்டாந்து பல்லு கூட படாமல் அப்படியே கொண்டாந்து உங்கள் முன்னாடி கொண்டு போய் போட்டுரும். அது அந்த பயிற்சி, அல்லாஹ் உங்களுக்கு அந்த திறமையை தந்திருக்கிறான், அதை வச்சு நீங்கள் அந்த நாய்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அதே மாதிரி வேட்டை பிராணிகளாக இருக்கக்கூடிய மற்றவற்று கற்றுக் கொடுக்குறீங்க. இவைகளும் உங்களுக்கு ஹராமு. இப்போ குழு, நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும், அது உங்களுக்காக அவை தடுத்து கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள். அது கடித்து சாப்பிடாமல் உங்களுக்குண்டே கொண்டு வந்து தடுத்து வைத்திருக்குமே, ஆனால் அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிடும்போது என்ன, நாயை அனுப்பும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ஒதுக்கு ருஸ்மல்லாஹி அலைஹி, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள். இப்போ நாயை அனுப்புகிறோம்,
ஒரு முயலை காட்டி புடின்னு சொன்னால் ஓடிடுறது. ஓடும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், கத்தியை அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்கிற மாதிரி, நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லான்ற வேண்டியது. அந்த பிஸ்மில்லான்றது கத்தியை போட்டு அறுத்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லியாச்சு. இப்போ அந்த நாய் என்ன செய்யுது, அந்த முயலை பிடிச்சிட்டு வருது. வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரெண்டு விதமான நிலையில் அது வரும். ஒன்று வந்து அந்த பிடிச்ச அதிர்ச்சியில் செத்து போன நிலையில் கொண்டாந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து போடும். அப்போ வந்து அதை நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் அறுக்க கிடையாது. ஆனால் அது வந்து தனக்காக எதையும் சாப்பிட்ருக்கக்கூடாது, அப்படியே கொண்டாந்து முழுசாக கொண்டாந்து உங்கள்கிட்ட போட்டுடணும். அந்த அதிர்ச்சியில் செத்து போயிருக்கணுது, அல்லது கொஞ்சம் உசுறு இருக்கிற மாதிரி கொண்டாந்து உங்கள்கிட்ட போடும். அப்போ இந்த சட்டம் வராது. நம்ம உசுரோட பிராணியுடைய சட்டப்படி அறுத்துட வேண்டியதுதான். உயிரோடு கொண்டாந்து தருமையானால் உயிருடைய பிராணிக்குள்ளே என்ன சட்டம், அறுத்து அதை ஹலாலாக்குறது அதனுடைய சட்டம். அது இப்போ இந்த பிரச்சனை மைத்தத்தில் வராது. உயிரற்ற நிலையில் உங்கள்கிட்ட கொண்டு வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பியிருக்கணும். நாயவோ அந்த வல்லூரையோ கழுகையோ வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய பிராணிகளை அந்த மாதிரி அனுப்பியிருந்தீர்களே ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு 5-4 வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நாய்களுக்கு பயிற்சி கொடுக்கறது பற்றி சொல்கிறான். இதுக்கு வந்து கூடுதலான விளக்கங்கள் வந்து ஹதீஸுகளில் கிடைக்குது. புகாரில் 5477 ஹதீஸில் வருகிறது. அதீபன் ஹாத்திம்கிற ஒரு சஹாபி, இவர் வந்து வேட்டையாடும் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து வில்லெடுத்து தம்பு எடுத்துகிட்டு போய் என்ன செய்வார், அங்கங்கே காடுகளில் வேட்டையாடக்கூடிய ஒரு ஆள். அதீபன் ஹாத்திம் சொல்கிறாரு, யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா நுர்சிலோ, நாங்கள் அனுப்புகிறோம் அல் கிலாபல் முஅல்லமத்தை, பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை. முஅல்லமத்துனா கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி அளிக்கப்பட்ட கிலாபுன்னா கல்புக்கு ஜம்மு. இன்னா நுர்சிலோ, நாங்கள் அனுப்புகிறோம் அல் கிலாபல் முஅல்லமத்தை, கற்றுக் கொடுக்கப்பட்ட அதாவது பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை வேட்டைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்று கேட்குறார். அனுப்புகிறோம்னா அதில் கேள்வி அடைஞ்சிருக்கு. அது அது வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிடலாமான்னு அர்த்தம். அனுப்புகிறோம்ன்ற ஒரு கேள்வியா, அது கேள்வி இல்லை, நம்ம வேட்டைக்கெலாம் அனுப்புகிறோமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன கேட்பான்னு ரசூலுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு. கேள்வியெல்லாம் எதிர்பார்க்காம காலை சொல்கிறாங்க, குல், நீ சாப்பிடு, மிம்மா அம்சக்குன்னு அழைக்க, உனக்காக அது வந்து கட்டுப்படுத்தி கொண்டு வந்திருக்குமே, அம்சக்கன்னா கட்டுப்படுத்துறது, தான் திங்காமல் உனக்காக வேண்டிய அதை கட்டுப்பாடோடு வந்து கொண்ட தருமையானால் நீ வந்து என்ன செஞ்சிக்க, நீ சாப்பிடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. குல்த்து, அந்த அதீபன் ஹாத்திம் சொல்கிறார், நான் கேட்டேன், ஒயின் கத்தலனை, இவை அவற்றை கொன்றிருந்தாலுமா, இந்த வேட்டை பிராணிகள் அந்த வேட்டையாடப்படும் பிராணிகளை கொலை செஞ்சு செத்த நிலையில் கொண்டு வந்து தருது. ஒயின் கத்தலனை, இவை வந்து கொலை செஞ்சிட்டாலும் கொன்று விட்டாலுமா சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒயின் கத்தலனை நான் குழு, அதை வந்து கொலை செஞ்சாலும் நாங்கள் சாப்பிடுவோமா அப்படின்னு அர்த்தம் கேட்குறாரு. ஆள ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒயின் கத்தலனை, ஆமாம், கொலை செஞ்சாலும் சாப்பிடு. அப்போ இது வரைக்கும் உள்ளதில் விஷயம் என்ன, நம்ம ஒரு வேட்டையாடுவதற்கு ஒரு நாய் அனுப்புகிறோமா, பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடுறோம். அது போய் என்ன செய்யுது, ஒரு முயலை பிடிக்குது, அல்லது காட்டில் உள்ள ஒரு ஆட்டை வந்து மலை ஆட்டை பிடிக்குது. பிடிச்சது இந்த குறவலையை கவ்வி பிடிச்சிக்கிட்டு வந்து கொண்டாந்து நம்மள்கிட்ட தருது. தரும்போது அந்த பிடிச்ச பிடியிலேயே அது செத்து போயும் கொண்டாந்து இருக்கலாம், அல்லது அந்த உசுரோடையும் ஒன்றே இருக்கலாம். அப்போ அது கொன்று விட்ட நிலையில் கொண்டாந்து ஒன்றை தருகிறது, பாஞ்ச பிடியிலே செத்து போச்சு. அப்படி கொண்டு வந்தால் நீ சாப்பிடலாமான்னா சாப்பிடு, செத்தாலும் சாப்பிடு. அப்போ செத்தாலும் சாப்பிடுன்னு சொன்னால் அது எதில் வருது, மைத்தத்தில்தான் வரும். அப்போ மைத்தத்தில் வரும், ஆனால் மைத்தத்தில் விதி விளக்குது, மைத்தத்து தான். மைத்தத்திலேருந்து விதி விளக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறோம், வெட்டுக்கிளிகளுக்கு வந்து அறுத்தல் கிடையாது, ஆனாலும் அது அது மைத்தான நிலையில் நம்ம சாப்பிடலாம். மீன்களில் வந்து அறுத்தல் கிடையாது, கடல் வாழ் உயிரினங்களில் கிடையாது, அதுகள் மைத்தத்து தான், ஆனாலும் சாப்பிடலாம். அது மாதிரி வேட்டையாடக்கூடிய நேரத்தில் அவை உயிரோடு கொண்டு வந்து உனக்கு தருமையானால் நீ வந்து என்ன செஞ்சு அறுத்து சாப்பிடு, அது சொல்ல தேவையில்லை. உயிரோடு இல்லாமல் அது சாவடித்த நிலையில் கொண்டு வரும் என்று சொன்னால் நீ வந்து என்ன செய்யணும், சாப்பிட்டுக்க. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, அது தனக்காக கடித்து திங்கும் போது சாவடிச்சிடக்கூடாது. ரெண்டு கட்டி கடிச்சிட்டு அதில் சாவடிச்சுன்னா அது உனக்காக வேட்டையாடலை, தனக்கு வேட்டையாடி இருக்குது.
அப்போ உனக்காக வேட்டையாடினது தான் என்ன செய்யணும், அதான் அம்சக்ன குல், நீ சாப்பிடு. மா அம்சக்ன அவை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவற்றை, அம்சக்கன கட்டுப்படுத்தி கொள்ளுதல், அழைக்க உனக்காக எதை கட்டுப்படுத்தி கொண்டதோ அதை நீ சாப்பிடுன்னா, தனக்காக சாப்பிடாம அப்படி மோஜ எஜமானு கொண்டே நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்கு அது பயிற்சி அளித்தால் அப்படி ஆயிரும் அந்த பிராணிகள் அதை சாப்பிடுன்னு இதில் சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு அடுத்து மேலே அவர் கேட்குறாரு, ஓ இன்னா நறுமி பில் மேராளி, ஈட்டிகளை கொண்டு நம்ம வந்து எரியிறோம், அதாவது ஒரு பெரிய மான் ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த மானை வேட்டையாடுவதற்காக வேண்டி என்ன செய்வோம், ஈட்டினால் எரிவாங்க, எரியும் போது பிஸ்மில்லா சொல்லி எரிஞ்சிட வேண்டியது, எரியும் பொழுது அது அதுக்கு அதை மயத்தில் குத்தி அல்லது தலையில் குத்தி எங்கேயா குத்தி அது அந்த பிராணியை வந்து நேரடியாக குத்தி இருக்கணும், குத்திய நிலையில் அது வந்து சரிஞ்சு செத்து போயிடுச்சு. நீங்கள் ஈட்டி எரியிறீங்க, அந்த ஈட்டி மானுடைய குறவலையிலையோ வயிற்றுலையோ முதுகுலையோ பட்டு பட்டுனா நல்ல இந்த கூர்மை பகுதியை கொண்டு போடணும், குத்தி குத்திய நிலையில் அது செத்துருச்சின்னு செய்யுங்க. அது செத்துருச்சின்னு சொன்னால் அது அறுத்தாச்சின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஈட்டி எறிகிறோம், அது படாத இடத்துல பட்டு அது செத்து போனாலும் கூட அதை சாப்பிடலாம். ஆனால் ஈட்டி எறியும் போது இதுதான் ஈட்டின்னு வாங்க, இது ஈட்டின்னு சொன்னால் இந்த ஈட்டி போய் இப்படி போய் நேராக போய் குத்திருக்கணும். நீங்கள் ஈட்டி எறிகிறீங்க, அது பக்கவாட்டில் போய் இப்படி அடித்து சாவடிக்குது, அதாவது ஈட்டி வந்து இப்படி போய் நீங்கள் எரிஞ்ச ஈட்டி வந்து நேராக போய் ஈட்டிக்கு ஒரு முனை இருக்கும்ல, அந்த முனை போய் அந்த பிராணியில் போய் என்ன செய்யணும், குத்தி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வேட்டையாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி குத்தி அது செத்துருச்சின்னு சொன்னால் அது மைத்தத்தில் வராது விதிவிலக்கு. நீங்கள் ஈட்டி எறிகிறீங்க, எரிஞ்சது இப்படி நேராக போகாமல் இப்படி திரும்பிக்கிட்டு விட செய்து இப்படி போய் பக்கவாட்டில் போய் இந்த மாதிரி போய் இப்போ அடிக்குது, அந்த அடிக்கிற வேகத்தில் செத்து போச்சுன்னு வைங்க, இது வேட்டையான சாப்பிடக்கூடாது. அப்போ கேட்குறாரு, இன்னா நறுமி பில் மேராளி, நாங்கள் ஈட்டிகளை கொண்டு எரிகிறோம், வேட்டையாடுவதற்காக வேண்டி எரிகிறோம், அதான் பிஸ்மில்லா சொல்லி அதெல்லாம் வச்சுக்கிறேன், பிஸ்மில்லா சொல்லி முறைப்படி எரிகிறோம் எரிகிறோம் அவ்வளோதான் கேட்குறாரு. இதை சாப்பிட்லாமான்னு அதில் அடங்கியிருக்கிறது, எரிகிறோமே அதில் செத்து போயிடுமே அதை சாப்பிட்லாமான்னு மூட்டை அடங்கியிருக்கிறது. அப்போ கால ரசூல்லா சொல்கிறாங்க, குல், நீ சாப்பிடு, மா ஹசக்க, எதை வந்து துளைத்து சென்றதோ, துளைத்திருக்கணும் கூர்மையான பகுதி போய் நெஞ்சிருக்கணும் அந்த தோளில் பட்டு துளைத்து சென்றிருக்கணும், எது வந்து துளைத்து சென்று விட்டதோ அதனால் செத்து விட்டதோ அதை நீ சாப்பிடு. ஒமா அசாபபி அருள்திகி, அதன் பக்கவாட்டுக்கு அருள்னா பக்கவாடு இந்த அகலப்பகுதி, இப்படி இந்த பகுதி போய் படாமல் இப்படி போய் என்ன செய்து போய் அம்பு திரும்பிக்கிட்டு போய் இப்படி அடிச்சிருச்சு. ஒமா அசாப பி அருள்திகி, அதனுடைய பக்கவாட்டினுடைய பகுதியை கொண்டு அது தாக்கி இருக்குமேயானால் அதனால் செத்துருக்குமே, உசுரோட இருந்தால் பிரச்சனை இல்லையா, பக்கவாட்டில் அடித்தோம் உளுந்துச்சு உசுறு இருக்கு போய் பிடிச்சிட்டு வந்து அறுத்துடலாம், எல்லாமே செத்து இருந்தால் தான் இருக்குமேயானால் புலாத்தாவுக்குள் நீ சாப்பிடாத. அப்போ அம்பை கொண்டு ஈட்டியை கொண்டு அல்லது துப்பாக்கியை கொண்டு வேட்டையாடுவதற்கெல்லாம் இது சட்டம் தான், துப்பாக்கி அந்த காலத்தில் இல்லை, நம்ம துப்பாக்கி அனுப்பது சின்ன பிஸ்மில்லான்னு ஒரு குண்டை அடிக்கிறோம், அது பட்ட உடனே நினைஞ்சிருச்சு சுருண்டு விழுந்துருச்சு உசுறு இருக்குது அறுத்தரணும், அது வந்து மைத்தத்துக்கு வராது, அறுக்கப்பட்ட பிராணியில் வந்துடும், அந்த குண்டு பாஞ்ச வேகத்தில் செத்தே போச்சு, அறுக்கலை அறுக்காட்டி மைத்தத்து தான் அது, ஆனால் உங்களுக்கு விதிவிலக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அதை சாப்பிடலாம். அப்போ ஒமா அசாபபி அருள்திகி, அதனுடைய பக்கவாட்டின் மூலமாக எது தாக்கி விட்டதோ ஃபலாத்தாக்குள் நீ உண்ணாதே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மைத்தத்திலிருந்து எது விதிவிலக்காகும் எது விதிவிலக்கு ஆகாது என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. இதே புகாரியில் 5483வது ஹதீஸில் என்ன செய்து இதே விஷயத்தான் அவர் கேட்குறார். கேட்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஞ்சம் கூடுதலாக ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க, இதை அரசல்த நீ அனுப்பும் பொழுது கிலாபக்கல் முஅல்லமத்தை பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட உனது நாய்களை, கிலாப்னா பண்மை, உனது நாய்களை நீ அனுப்பும் பொழுது ஓ தக்கர்த்த அஸ்மல்லாஹி அலை ஒ தக்கர்த்த இஸ்மல்லாஹி, மேலும் அல்லாஹ்வுடைய பெயரையும் நீ கூறும் பொழுது ஃபுக்குல் நீ சாப்பிடு, மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும், உங்களுக்காக அது கட்டுப்படுத்தி கொண்டு வந்து தந்ததை நீங்கள் சாப்பிடுங்கள், ஒயின் கத்தல்ன அந்த நாய்கள் அவற்றை கொன்றிருந்தாலும் சரி
பிடிச்ச பிடியில் சாவடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ மைத்தத்து ஹலால் ஆகுதுங்கிறக்குள்ள விதிவிலக்கான மைத்தத்து இது. பிஸ்மில்லா சொல்லி வேட்டையாடி இருந்தா இல்லா அங்க குழல் கல்பு, அந்த நாய் சாப்பிட்டு இருந்தாலே தவிர அது கொஞ்சத்தை சாப்பிட்டுருச்சுன்னு வைங்க, காதை கடிச்சு தின்று பிடிச்சி மீதியை கொண்டு வருதுன்னு சொன்னால் அதை சாப்பிடக்கூடாது. அந்த பிராணியில் இருந்து தனக்காக அந்த எதையும் அந்த வேட்டை நாய் வந்து சாப்பிடக்கூடாது. இல்லா அங்க குழல் கல்பு, அந்த நாய் சாப்பிட்டு இருந்தாலே தவிர அது கொன்றிருந்தாலும் நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னு கேட்டால் ஃபை இன்னி அகாஃபு, ரசூலுல்லா சொல்கிறாங்க நான் அஞ்சுகிறேன் பயப்படுகிறேன், அங்க கூனை இன்னமா அம்சக்கஹு அலா நஃப்ஸிஹி, அது வந்து தனக்காகத்தான், நஃப்ஸிஹின்னா தனக்காக, தன் நஃப்ஸின் தன் மீதுன்னா தனக்காகன்ற அர்த்தம், இன்னமா வந்ததுனால தனக்காகத்தான், இன்னமா அம்சக்கஹு அது வந்து அதை பிடித்தது வந்து அலா நஃப்ஸிஹி தனக்காகத்தான் அது பிடித்தது என்று நான் அஞ்சுகிறேன். எப்போ அந்த பிராணியில் கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு கொண்டாந்து தருதோ அப்போ என்ன அர்த்தம், அது தன்னுடைய பசிக்கு வேட்டையாடி இருக்கு, உங்களுக்கு வேட்டையாடலை என்று நான் பயப்படுகிறேன். அதனால் அந்த நாய் வந்து எதையும் சாப்பிடாமல் கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்தால் தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். ஒயின் ஹால தொகா கிலாபுன் மின் கைரிகா, நம்ம ஒரு நாயை அனுப்புகிறோம் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்புகிறோம், அனுப்பும்போது என்ன இருக்குன்னு கேட்டால் அது போய் நாய் பாஞ்சி பிடிச்சி என்ன செஞ்சிருச்சு, பிடிச்ச பிடிச்சதில் அந்த ஆடோ இதை மானோ இதை செத்து போச்சு. செத்து போகும் பொழுது நீங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க இன்னும் நாலஞ்சு நாய் அங்கே நிற்கிது. அப்போ எந்த நாய் வேட்டையாடுன்னு தெரியல, நாய் போய் வேட்டையாடுது, வேட்டையாடினோன்னு அது மயங்கி விழுந்துருச்சு, அப்படி அவங்களுக்குள்ள கிடக்கிறது. நீங்கள் வந்து எடுப்பீங்க அந்த நாய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கடல நீ கிட்ட போய் பார்க்குறீங்க அந்த மானுக்கு பக்கத்தில் இன்னொரு ரெண்டு மூணு நாய் இருக்கிறது, அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் உனது நாய் பிஸ்மில்லா சொல்லி அனுப்புனிய அந்த நாய் வேட்டையாடிச்சா அல்லது மற்ற நாய் சுற்றி இருக்குத அது வேட்டையாடிச்சான்னு உனக்கு தெரியாது. அதனால் வந்து நீ அனுப்பின நாய் தான் அதை வேட்டையாடியது என்று கன்ஃபார்ம் ஆனால் தான் சாப்பிடணும். அதை சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா ஒயின் ஹாலத்தொகா, உனது நாயோடு அந்த நாயோடு ஹாலத்தைன்னா கலக்கிறது கலந்து விடுமையானால் கிலாபுன் மின் கைரிகா, அது அல்லாத வேறு நாய்கள், மின் கயிறுனா மற்றன்னு சொல்லிக்கலாம், மற்ற வேறு நாய்கள் கலந்து விடுமையானால் ஃபலா தாக்குள், நீ சாப்பிடாதே. அப்போ ஒரு நாயை வேட்டையாடுறதுக்கு அனுப்புகிறோம், அது பிராணியை போய் தாக்கி பாஞ்சு பிடிக்கிறது, பிடிச்சவொன்னு அது செத்து போயிடுச்சு, அதை பேசாமல் போட்டுருச்சு உங்கள்கிட்ட கொண்டு வருவதற்காக நீ போட்டுருச்சின்னு வைங்களேன். அப்போ நீங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க அந்த நாய்க்கு பக்கத்தில் இன்னும் சில நாய்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்த நாய் வேட்டையாடுச்சா அந்த நாய் வேட்டையாடுச்சான்னு நமக்கு தெரியாது. அந்த நாய்க்கு நம்ம பிஸ்மில்லா சொல்லி என்ன செய்யலை அனுப்பவும் இல்லை, அது வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கவும் இல்லை, அதனால் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ஹதீஸுடைய வாசகத்திலிருந்து ஒரு நவீன காலத்துடைய ஒரு பிரச்சனைக்கு கூட ஒரு தீர்வு நம்ம சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால், இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரக்கம் கில்லர்னு வச்சு என்ன செய்கிறாங்க, நூற்றுக்கணக்கான கோழிகளை வந்து ஒரு பட்டனை தட்டுவாங்க, அதை வெட்டி விட்ரும் அறுத்துடும். ஒவ்வொரு கோழியாக அறுத்துக்கும் போது நேரம் கூப்பிட்டு அறுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னவாகும், அது விடிஞ்சு போயிடும், அவன் வியாபாரம் பண்ணுறவனுக்கு அது சாத்தியப்படாது. அப்போ நிறைய கத்திகளை கொண்டு அறுப்பான், கத்தி அங்கேயும் கத்தி வச்சுருப்பான், வச்சு என்ன செய்வான்னு கேட்டால் அந்த கோழியெல்லாம் கரெக்டாக கோழியோ அடை அந்த பொசிஷனை கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு பட்டனை தட்டினவுடனே அந்த கத்தி கரெக்டாக போய் என்ன செஞ்சிடேன், ஒரே நேரத்தில் அம்புட்டையும் இருக்கும், ஒவ்வொரு தனித்தனி கத்தி தான், நூறு கத்திகள் நூறு கோழியாக இருக்கும், அது கமாண்டு வந்து ஒரு பட்டன் தான், ஒரு பட்டனை தட்டினோன்னு என்ன செய்யும், அது எந்திரத்தின் மூலமாக அது வந்து அறுத்துருது. இப்போ வந்து இது அம்புட்டுக்கும் சேர்த்து ஒரு பிஸ்மில்லா போதுமா, ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு பிஸ்மில்லா சொல்லணுமா, அம்புட்டுக்கும் பிஸ்மில்லா சொல்லணுமா அப்படின்னு இந்த நவீன காலத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னு கேட்டால் பிஸ்மில்லான்னு ஒரு தடவை ஒரு பிஸ்மில்லா சொல்லி பட்டனை தட்டுறான், ஓகே அது கூடும், பட்டனை தட்டி அறுக்கிறதுக்கு வேட்டையாடுற மாதிரி வகைன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ ஒரு பட்டனை தட்டுறீங்க கரெக்டாக முறைப்படி அறுத்துருது, ஆனால் ஒரு பிஸ்மில்லா தானே சொல்ல முடியும், நூறு இதுக்கு ஒரே செகண்டில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டார்கள்னு சொன்னால், இந்த ஹதீஸில் வந்து அதுக்கு விடை இருக்குது.
என்ன விட இருக்குன்னு கேட்டால், இதை அரசெல்த்த நீ அனுப்பும் பொழுது கிலாபக்க கல்பக்கன்னு சொல்லலை, பல நாய்களை நீ அனுப்புகிறாய். கிலாபுண்டா பன்மை, கிலாபக்கல் மல்லவத்த அஞ்சு நாய் வச்சுருக்கிற, அஞ்சு வேட்டையிறேன், அஞ்சும் என்ன செய்கிறேன்டா அந்த மூயில புடின்னு சொல்கிற, பிஸ்மில்லாங்கிற ஒரு பிஸ்மில்லா சொல்கிற, அஞ்சும் ஓடுது. அப்போ இதில் அஞ்சின பல நாய்களுக்கு ஒரு பிஸ்மில்லா வருது பாருங்கள். இது அரசல்த்த கிலாபக்கல் மல்லமத்த, பயிற்றுவிக்கப்பட்ட நாய்களை நீ அனுப்பும் பொழுது தக்கர்த்த இஸ், நாய்களை நாயே அல்ல நாய்களை அனுப்புறேன்னு சொன்னாலேயே ஒரு பிஸ்மில்லா தான் சொல்லுவோம், அஞ்சும் ஓடி போயிடும். அப்போ தக்கர்த்த இஸ்மல்லாஹி அல்லாவுடைய பெயரை அதை நீ சொல்லிவிட்டாயானால் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஒரே டைமில் வந்து என்ன செய்கிறான், ஒரு அஞ்சு ரெண்டு கிளை ரெண்டு துப்பாக்கி வச்சுட்டு சுடுறான், பிஸ்மில்லாங்கிறான். இதுக்கு ஒரு பிஸ்மில்லா அதுக்கு ஒரு பிஸ்மில்லா வேண்டியதில்லை, ஒரு பிஸ்மில்லாவில் ரெண்டையும் சொல்கிறான். இப்போ இதனுடைய சட்டம் என்னென்னு கேட்டால், ரசூலுல்லா வந்து இந்த கிலாபுண்டு பன்மையாக சொல்லிட்டாங்கல்ல, நாய்களைன்னு சொல்லிட்டாங்க, நாயை அனுப்பினாலும்னு சொல்லலை, நாய்கள்னு சொன்னாலேயே ஒவ்வொருத்தன் நாலஞ்சு வெட்டை நாயை வச்சுருப்பானுவோ, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஒரு மானை வேட்டையாடுறாருந்தா அந்த மானை காட்டி என்ன செய்வான், போகணும்னு சொல்லுவான், பிஸ்மில்லா ஓடுமான், உடனே அம்பிட்டு ஓடும். இந்த பிஸ்மில்லா சொன்னது எதுக்காக வேண்டி, அஞ்சுக்கு தான், பத்து நாய் வச்சுருந்தா பத்துக்கு தான், ரெண்டு நாய் வச்சுருந்தானா ரெண்டுக்கு தான். அப்போ இங்கே ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா பன்மையாக சொல்கிறதுனால ஒரு அட் அ டைமில் ஒரு டைமில் நூறு இதை நீங்கள் அறுத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிஸ்மில்லா சொன்னாலே போதும். இந்த கிலாபுங்கிற அந்த சூழலிலிருந்து இதெல்லாம் கேஸில் வரும், இந்த கேஸு கேஸ்னு நம்ம படித்தோம்ல, அதுலேருந்து என்ன செய்யணும், இந்த கிலாபுலேருந்து சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த நவீன காலத்தில் உள்ள புதிய முறைகளில் அறுக்கிறாங்கல்ல மாடுகள்லாம் அறுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு ஆள் அறுக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மாட்டை அறுப்பார், அவங்க லட்சக்கணக்கான மாடுகளை அறுத்து அதை மாமிசத்தை பதப்படுத்தி உலகத்துக்கெலாம் அனுப்ப வேண்டிய வியாபாரம் பண்ண வேண்டியிருக்குன்னா இது வந்து சாத்தியப்படாது, அது சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அதுக்காக வேண்டி மார்க்கத்துக்கு விரோதமானால் அது விரோதம் கிடையாது. அது என்ன செய்யணும், அந்த அறுக்கிறது முறையான முறைப்படி அதை அறுக்கக்கூடிய வகையில் அந்த கத்திகளை நீங்கள் செட்டப் பண்ணணும். ரெண்டாவது பிஸ்மில்லா சொல்லணும், பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த சுவிட்சியை தட்டின உடனே அப்படி இப்போ இப்படி அறுக்கும், அறுத்தவொடனே நூறு அறுத்தாலும் ஆயிரம் அறுத்தாலும் ஆயிரத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லியாச்சுன்னு அர்த்தம், சரியா? இது இதிலேருந்து விளங்க நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலும், ஆமாம் ரசூலுல்லா வந்து கிலாபுன்னு தானே சொல்கிறாங்க, கிலாபு அனுப்பும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கிறாங்க, நிறைய கிலாபு சொன்னதுனால தக்கர்த்த இஸ்மில்லாஹி லிக்குள்ளி கல்பின்ண்டு ஒவ்வொரு கல்புக்கும் பிஸ்மில்லா பேரை சொல்லணும்னு சொல்லலை, ஒரு பிஸ்மில்லாவை தான் சொல்கிறாங்க. இது ஒரு சட்டம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இது வேட்டைக்கு உள்ளதாச்சா? இதே வேட்டை சம்பந்தமாக புகாரியில் இன்னொரு ஹதீஸ் 5484வது ஹதீஸ் இருக்கிறது, இதுவும் அதீபன் ஹாத்தம் தான் அறிவிக்கிறாங்க. அதில் பிந்தி உள்ளது என்னென்னு கேட்டால், ஒயின் ரமைத்த, அது முந்தின செய்தி தான் அதில் வருது, இதுதான் புது செய்தி, அதில் இல்லாத முந்தின ரெண்டு ஹதீஸில் இல்லாத கூடுதல் வாசகம் இந்த ஒயின் ரமைத்தங்கிற இந்த விஷயந்தான். நீ ஒயின் ரமைத்த சைத, நீ வந்து ஒரு சைதுனா வேட்டை பிராணி, வேட்டை பிராணி வந்து என்ன செய்கிற, அம்பால் ஏய்கிறாய், ரமாண்டா எரிகிறது, எரிகிறதுனா ஈட்டி எரிகிறது, ஒயின் ரமைத்த நீ ஈட்டி எரிந்தால் அது செய்த அந்த வேட்டை பிராணிக்கு ஈட்டி எரிகிறாய், அம்பத்துக்கு எரிவாங்க, வேகமாக போய் நினைஞ்சிறேன் அது அடிச்சிடணும்னு வைங்கினேன், அது எங்கன்னா உளுந்து அந்த அம்பில் அடி வாங்கிட்டு போய் அங்கிட்டு இங்கிட்டு போய் என்ன செய்யுங்கடா விழுந்துடும், அந்த இடத்துல சுருண்டு விழக்கூடிய முறையிலையும் இருக்கிறது. சில பிராணிகள் என்ன செய்யும், அந்த ஈட்டி முதுகில் குத்தணும்னு அந்த ஈட்டியை முதுகில் வச்சுக்கிட்டே என்ன செய்யும், ஓடி போய் இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்பால் போய் சுருண்டு விழுத்துரும், ரத்தம்லாம் ஓட விட்டு அப்படி கூட கிடைக்கும். அப்போ என்ன செய்வோம், நம்ம தேடுவோம் போய், நம்ம ஈட்டி எரிஞ்சிட்டு ஈட்டி மானை குத்திருச்சு நல்லா தெரிகிறது, குத்துப்பட்ட மான் வந்து அங்கனுக்குள்ளே விழாது, பெரும்பாலும் விழாது, ஓடி போய் தான் விழும். ஒரு அங்கனே விழுந்துருச்சுன்னா பஞ்சாயத்து இல்லை, நம்ம நிறுத்திக்கிட்டு போடலாம், எங்கனை விழிஞ்சு தெரியாது, வாட்டு ஓடி போயிடும், புதர்களாக இருக்கும், மண்டி கிடக்கும், எங்கனை கிடைச்சும் தெரியாது. அப்புறம் இவன் தேடுதேன்னு தேடுறான், அந்த மான் எங்கே தான் விழுந்து கண்டிப்பாக செத்து போயிருக்கும், அது எங்கே தான் இருக்கும்னு தேடுறான். தேடினா ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ரெண்டு நாளைக்கு பிறகு தான் கண்டுபிடிக்கிறான், இந்த அறுக்கு இந்த மான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான், ஒரு நாள் சென்று கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அந்த மானில் வந்து உன்னுடைய அம்புனால் தாக்கப்பட்ட அந்த அடையாளம் தவிர வேறு அடையாளம் இருக்கக்கூடாது, சிங்கம் கடித்து கொதறின மாதிரி வேறு மாதிரியான அடையாளம் இல்லாமல், உன்னுடைய அம்பு தாக்கிய அந்த அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இல்லாத நிலையில் செத்து கிடக்குது. அப்படி இருந்தால் அது மைத்தத்து தான்,
ஆனாலும் அது விதி விலக்கு சாப்பிடலாம். அப்போ ஒயின் ரமைத்த செய்த ஒரு வேட்டை பிராணியை நீ அம்பால் எரியும் பொழுது எரிந்தால், இப்போ வஜத்தகு பாத யோமின் ஒரு நாளைக்கு பிறகு, அவ் யோமைனி அல்லது ரெண்டு நாளைக்கு பிறகு நீ அதை கண்டால், வஜதன்னா பெற்றுக்கொள்வது கண்டால், எப்படி காண்கிறாய்? லெய்சபிஹி, அதில் இல்லை. இல்லா அசரு சகமிக்க, உன்னுடைய ஈட்டி சகமுடா ஈட்டி, உனது ஈட்டியின் அடிச்சோட அசர்னா அடையாளம், அந்த குத்தன் அடையாளம், உன்னுடைய ஈட்டியின் அடையாளம் தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னால், ஃபக்குல், நீ சாப்பிடு. ரெண்டு நாள் சென்று கிடைச்சாலும் சாப்பிட்லாம். ஒரு 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 புறாவை வேட்டையாடுறான், அது நல்லா பற்றுச்சு, நல்லா தெரியுது, பட்டவுடனே செய்யும் புத்துன்னு உழக்கூடிய விஷயமும் இருக்கிறது, அல்லது அந்த அடியை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அடித்து அப்படி சுற்றி எங்கிட்ட போய் விழுந்துடும். அப்போ இந்த வேட்டையாடுறவன் என்ன செய்வான்னா போய் தேடுவான், தேடி போய் ஒரு நாள் புறா தேடுறான், ஒரு நாள் படித்து பார்த்தா அங்கனுக்குள்ளே அந்த புறா விழுந்து கிடக்குது, இது நம்ம துப்பாக்கி குண்டு அதில் பாஞ்சு இருக்குது அப்படின்னு உனக்கு கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இருந்தாலும் நீ சாப்பிடு. ரெண்டு நாள் தான் சொல்கிறான், அதுக்கு மேலே நாரி பேர் சாப்பிட மாட்டான் மனுஷன், ஒரு நாள் ரெண்டு நாளாக இருந்தால் நீ சாப்பிடு, அப்படி இல்லைன்னா சாப்பிடாதேன்ட்டாங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு புறாவை வேட்டையாடுறீங்க, அந்த புறா போய் என்ன செய்யுதுன்னா தண்ணியில் விழுந்துருச்சு, தண்ணியில் விழுந்து செத்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஏன்னு கேட்டால் அது உங்கள் வேட்டையினால் சாப்பிட்டு செத்துச்சா, நீங்கள் துப்பாக்கி சுட்டதுனால அம்பை வீசினதுனால அது செத்துச்சா, அல்லது தண்ணியில் விழுந்ததுனால மூச்சு தண்ணியில் சாவமுல அதனால செத்துச்சா, தெரியாது. அப்போ டவுட் இல்லாமல் என்ன செய்யணும், உங்கள் வேட்டையினால தான் அது செத்துச்சின்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் பிஸ்மில்லா சொன்னீங்க, இல்லைன்னா பிஸ்மில்லா சொல்லாத முறையில் செத்துருக்குது தண்ணியில். அதான் ஒயின் வகாஃபில் மாய், தண்ணீரில் விழுந்து விடுமானால் ஃபலாத்தாவுக்குள் நீ சாப்பிடாத. அதாவது நீங்கள் வேட்டையாடின வேட்டை பிராணி அந்த இடத்துல சாகாமல் ஓடி போய் சாவுது, நீங்கள் தேடி போய் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு. இப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு, நீங்கள் தயங்கலாம் பட வேண்டியதில்லை. ஆனால் எதை கன்ஃபார்ம் பண்ணணும், நீங்கள் துப்பாக்கியால் சுட்டிருந்தீங்கன்னா உங்கள் குண்டு அதில் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நம்ம குண்டு தான், வேறு ஏதாச்சும் சிங்கம் புலி கடிச்சு குதறி செத்துருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, இதுதான் காரணம்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ வந்து ஒயின் வக்காஃபில் மாயி, அது தண்ணீரில் விழுந்துருச்சின்னு சொன்னால் ஃபலாத்துக்குள் நீ சாப்பிடாத என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுவும் அந்த வேட்டை சம்மந்தப்பட்ட, அந்த காலத்தில் உள்ள வேட்டை சம்மந்தப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கி உள்ள நவீன கருவிகளுக்குன்னா அது பயன்படுத்தலாம், பொருந்தும். அதே புகாரியில் வந்து இது இல்லை, அதே கருத்தான், இதே கருத்தான் சொல்லப்படுது. அதில் அடுத்து வந்து நசையில் வருகிறது என்னென்னு கேட்டால், இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம், இது வரைக்கும் என்னென்னு கேட்டால் வேட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூராமே இந்த ஹதீஸுக்குள்ளே எல்லாம் அடங்கிருச்சு. நீங்கள் துப்பாக்கியால் வேட்டையாடினாலும் சரி, அம்புனால் வேட்டையாடினாலும் சரி, அது வந்து ஈட்டினால் வேட்டையாடினாலும் சரி, கவன்கள் வச்சு வேட்டையாடினாலும் சரி, அல்லது வேட்டைக்குன்னு உள்ள சில நவீன கருவிகளை செஞ்சு வச்சு நீங்கள் வேட்டையாடினாலும் சரி, பிராணிகளை அனுப்பி வேட்டையாடினாலும் சரி, நீங்கள் வேட்டையாடும் போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். ஃபஸ்ட்டு பிஸ்மில்லா சொல்லி அது வேட்டையாடி உடனே செத்துருச்சின்னு சொன்னால் நீங்கள் அப்படி சாப்பிட்றலாம், அல்லது உசுரோடு கொண்டு வந்து கொண்ட தந்துச்சின்னு சொன்னால் அறுத்து சாப்பிடணும், முறைப்படி அறுத்துடணும். அது மையத்துங்கிற நெய் விட்டு அறுக்கப்பட்டது தபீகத்துங்கிற கணக்கு கொண்டு வந்துடணும். இது வரைக்கும் உள்ள சட்டத்தில் பார்த்துட்டோம். ஆனால் அதில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. என்ன டவுட்டு, இது செத்தது நம்ம வேட்டை பிராணினாலையா வேறு நாயினாலையா, அல்லது வேறு சிங்கம்புலி போன்ற வனவர்கள் கடித்து சாவடிச்சிருச்சா, அல்லது தண்ணியில் மூழ்கினால செத்து போச்சா, அல்லது அம்பு போய் பக்கவாட்டில் அடித்து செத்து போச்சான்றா வந்துச்சுன்னா பக்கவாட்டில் அடித்தா அது வேட்டை கிடையாது. வேட்டைனா கூர்மை பகுதியை கொண்டு போனால் தானே வேட்டைன்னு வரேன், அப்படி இல்லாமல் வந்து கம்பால் அடித்து சாவடிக்கிற மாதிரி கணக்கில் அது வந்துடும், அதை சாப்பிடாதீங்கன்னு இப்படி அழகான தெளிவான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டுருச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், இது மைத்தத்துன்னு சொல்லுவதற்குரிய விளக்கம் இந்த ஹதீஸுகள்லாம். மைத்தத்து தான், மைத்தத்து ஹராம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதுக்கு நம்ம அறுக்கவே இல்லை, அறுத்தலுக்கு உசுறு இல்லை, செத்து நிலையில் கொண்டு வருது. அப்போ மைத்தத்து சாப்பிட்லாமன்னா சாப்பிட்லாம், ஏன்னு கேட்டால் இது மைத்தத்து இல்லைன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. இது விதிவிலக்கு, மீன் எப்படி விதிவிலக்காக இருக்கிறதோ அதே மாதிரி ஜராது வெட்டுக்கிளி எப்படி விதிவிலக்காக இருக்கிறதோ அதே மாதிரி வேட்டை பிராணிகளும் விதிவிலக்கு. வேட்டையாடும் போது செத்துருச்சின்னு சொன்னால் அது விதிவிலக்கு, சரியா? இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இந்த வசனத்திலேருந்து விளங்கக்கூடிய
இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.